கஷ்டப்பட்டவனுக்கு தான் பணத்தோட அருமை தெரியும் அப்படி சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து தான் பணத்தை கையாளுற நிலையும். சிலர் வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்த நேரம் நமக்கு யாருமே உதவி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. தனக்கு கூட செலவழிக்க பயப்படுவாங்க. நம்ம தேவைகளுக்கு செலவழிச்சிட்டோம்னா நாளைக்கு நமக்கு பணம் இல்லாமல் போயிடும். பயந்து கடுமையான கஞ்சபசு நிறையா இருப்பாங்க. அதுவும் தப்பு. இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, கஷ்டப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருந்திருக்கும். அதுக்கு செலவழிக்கணும், இதுக்கு செலவழிக்கணும், அப்படி வாழணும், இப்படி வாழணுன்ட்டு. பணம் வரும்போது என்ன செய்வாங்கன்னா, அதை அவங்க ஆசைப்பட்டதுக்கு 2 மடங்கு 3 மடங்காக செலவழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில் அவங்க ஒன்று செலவழிக்கிற தக்கன பணம் இருக்கும், இல்லாட்டி கடனாளியாக கூட போயிடுவாங்க. இன்னொரு ரகம் என்ன எப்படின்னா, பேலன்ஸாக இருப்பாங்க. தேவைக்கு செலவழிப்பாங்க, யாருக்காவது உதவணும்னு நினச்சாலும் உதவுவாங்க. அந்த மாதிரி நடுநிலையில் இருப்பாங்க. இந்த மாதிரி 3 வகையாக மனுஷங்க இருப்பாங்க. அதனால் கஷ்டப்பட்டவனுக்கு தான் பணத்தோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்கிறது உண்மை கிடையாது.